ஹாய் மடியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்பைசி ஃபுட்டை விரும்பி சாப்பிட்ற ஆளா? உங்களுக்கு வந்து காரமான சாப்பாடு, காரமான ஸ்நாக்ஸ் அப்படின்னா ரொம்ப வந்து பிடிக்கும், எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ, உங்களை பற்றி ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா, ஸ்பைசினஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்பைசி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நீங்கள் வந்து மற்றவங்கள விட, நீங்கள் காரம் சாப்பிட்றவங்க வந்து மற்றவங்கள விட வந்து 14% அதிகமாக உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அமெரிக்காவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, ஓகேங்களா? ஸோ மற்றவங்க வந்து ஒரு 60 வயசு வாழாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 61 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இந்த மாதிரி காரமாக சாப்பிட்றவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண ஆசைப்படுவாங்க, அட்வென்ச்சராக இருக்க வந்து ஆசைப்படுவாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அட்வென்ச்சராக இருக்கணும், அவங்க லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வந்து எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், புதுசான திங் வந்து ட்ரை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், ரிஸ்க் எடுக்க எப்பவுமே பயப்படவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரம் சாப்பிட்றவங்க வந்து இப்படி தான் வந்து இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இப்படி தான் வந்து இருப்பாங்க. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், காரமாக சாப்பிட்றவங்க மோஸ்ட்டாக எல்லாரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ காலையில் எழுந்து பாத்ரூம் போகிறப்போ நார்மல் பீப்புள் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 8 மினிட்ஸ் வந்து ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரையும் விட மார்னிங் அவங்க டாய்லெட் வந்து அதிகபட்சமான அந்த செலவு வந்து பண்ணுவாங்க, டைம் வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்களாம். ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டோம், மற்றவங்களை டாமினேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து போகிறப்போ பயங்கர அட்வென்ச்சராக இருக்கணும், இல்லை ஃபேண்டஸியாக இருக்கணும், அந்த மாதிரி ஆளாக வந்து இருப்பீங்களா? லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இந்த மாதிரி காரம் சாப்பிட்றாங்க எதுக்கு திருப்பி திருப்பி அந்த காரத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ யோசிச்சு வந்து பாருங்களேன், நம்மளுக்கு அது யாரோ வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம முகத்தில் வந்து காயம் வரும். அப்போ நமக்கு நர்வ்ஸ் என்ன சொல்லலாம், பிரெயினில் இருக்க நர்வ்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா உனக்கு பயங்கரமாக காயம் ஏற்படுது, உனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி காரம் சாப்பிட்றப்ப என்னாகனா நம்ம நர்வ்ஸ் என்ன, பிரெயினில் இருக்க நர்வ்ஸ் வந்து அதே மாதிரி காரம் சாப்பிட்ற உனக்கு இப்போ எரியுதுன்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? அப்போ ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லி நினைப்போம். அது அந்த பெயின் போனதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நம்மளுக்கு ஆகும்ல, அதே மாதிரி காரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரிலாக்ஸாக வந்து ஆகும். ஸோ அதை பிடிச்சி போய் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுடுசட பிரியாணி சாப்பிட்றது, சுடுசட வந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சுடுசட சாப்பிட்றதாகட்டும், காரமாக சாப்பிட்றதாகட்டும், இதுக்காக தான் வந்து ரிப்பீட்டாக அவங்க வந்து காரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு மோஸ்ட் ஆஃப் ரீசன் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் லைக் ஒரு ஃபேக்ட் வந்து பார்க்குறப்போ எனக்கு கண்டிப்பாக இது ரிலேட்டபிளாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஸ்பைசினஸ் வந்து எடுக்க வந்து மாட்டேன், மோஸ்ட்டாக வந்து எடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சமாக காரம் சாப்பிட்டாலே பயங்கரமாக மிக்கல் வந்து வந்துடும். பாய் மக்களே.